தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் நாளை நடைபெறும் ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்பொழுது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். மேம் ஹலோ. மேம் வணக்கம். மேம் இணைப்பில் இருக்கீங்க. திமுக வந்துட்டு தற்பொழுது அந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்க இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி மேம் பாக்குறீங்க நீங்க? இல்ல, நான் ஏற்கனவே கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஏதாவது கருத்து மோதல்கள் இருக்கலாம், கொள்கை மோதல்கள் இருக்கலாம், கொள்கை மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனா வந்து சுதந்திர போராட்ட கொடியேற்றம், அதை தொடர்ந்து ஆளுநர் அலுவலகத்தில் விருந்து என்பதெல்லாம் ஒரு வழிமுறை. அது ஏதோ முதலமைச்சரும் ஆளுநரும் சந்திக்கிறது மட்டும் இல்ல, அன்றைய தினத்துல ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது மரியாதைக்குரிய பிரதம அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் எங்களுக்கு ஒரு லிஸ்டே அனுப்புறாங்க, யாரெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள், அந்த பகுதியில் சாதனை புரிந்தவர்கள், எளியவர்களாக இருந்து இந்த நாட்டிற்கு சாதனை புரிந்தவர்கள், அடையாளமே தெரிய தனது அடையாளத்தை மறைத்து கொண்டு சேவை செய்தவர்கள், ஆக இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேநீர் விருந்தின் முகமே மாறிடுச்சு. அரசியல்வாதிகள் மட்டும் சந்திக்கிற நிகழ்ச்சி கிடையாது அது. ஆக அப்படி புறக்கணிப்பதன் மூலமாக அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நாம் மறுக்கிறோம். எவ்வளவோ கருத்து மோதல்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த கருத்துல உடன்பாடு இல்லைன்னு ஜனநாயக ரீதியா சொல்லிட்டு வழிமுறைகளை கலந்து கொள்ளலாம்ன்றது எனது கருத்து. ஏன்னா நான் பலமுறை தெலுங்கானால முதலமைச்சர் வராம இருக்கும் போது நான் பலமுறை எனது கருத்தை பகிரும்போது சொல்லியிருக்கேன், பரவாயில்ல தமிழக முதலமைச்சர் அந்த விதிமுறைகள் எல்லாம் சரியாக பின்பற்றுகிறார் என்று. ஆனா இப்ப தமிழகத்திலயும் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது எனது கருத்து. இப்போ நீட் தேர்வு தொடர்பா இருவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது தொடர்பான விவகாரம் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய பேச்சை கண்டித்து தான் இந்த நீட் தேர்வு விஷயம் காரணமாக தான் இந்த தேநீர் விருந்த புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து அது நியாயமா தெரிவிக்கப்படுதுல, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாருமே அவங்கவுங்க தரப்புல. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீட் மாணவர்கள் எல்லாம் இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா, நம் தமிழகத்து மாணவர்கள் டாப்புக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு, அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. நீட்டை தடுக்க முடியாது என்று தெரிந்தும் தடுத்து விடுவோம் என்று பொய் வாக்குறுதி சொன்னது யார்? அப்ப மாணவர்கள் மனதில் அவநம்பிக்கை விதைத்தது யார்? அது மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களும் இதுதான் வழிமுறை என்று தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து சவாலான சூழ்நிலையில் அதில் அவர்கள் மதிப்பெண்களை பெற்று எல்லோரும் ஏழை மாணவர்களோட மருத்துவராக ஆகி கொண்டிருக்கின்ற நேரத்துல மறுபடியும் இந்த அவநம்பிக்கை விதைத்து தமிழக மாணவர்களை ஏன் கொடுமைப்படுத்துகிறார்கள்? எல்லா தெலுங்கானால படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மத்த எல்லா மாநிலத்திலயும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஒருவேளை உங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்லியிருக்கல, ஏன் அப்போ தெரியும், நல்லா தெரியும் உங்களால நீட்டை தடுக்க முடியாதுன்னு. அப்புறம் ஏன் அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப பொய் வாக்குறுதி கொடுத்தது யார்? அப்ப இன்று அவர்களுக்கு அவநம்பிக்கை விதைத்தது யார்? ஆக நாம சொல்றதா எல்லாம் தப்பு கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன் அதை செஞ்சீங்க? எங்களால முடிய அப்படின்னா மாணவர்கள் அவங்க பாட்டுக்கு படிப்பாங்கல்ல. இன்னைக்கு விஜயகுமார்னு ஒரு தமிழக காவல்துறை காவல் படையில இருக்கிற ஒரு எளிய காவல்துறை தம்பிய நான் போய் கூப்பிட்டு பாராட்டினேன். ஏன் அவர் காவல் பணி ஆற்றிக்கொண்டே எந்த ட்ரைனிங் சென்டர்லயும் போகாம நீட்டுக்கு படிச்சு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தெலுங்கானால ஒரு முடித்திருத்தும் கடையை வைத்திருக்கிற ஒருத்தரோட ஒரு இஸ்லாமிய பெண் நான் கூப்பிட்டு பாராட்டினேன், அவங்க நீட்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அங்க நீட்டை பற்றி எதிர்மறை கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, நீட்டினால் எவ்வளவு பலன் இருக்கிறது என்பதை ஏன் நீங்க உணர மறுக்கிறீங்க? ஏன் அதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? தயவு செய்து மாணவர்களை படிக்க விடுங்கள், அவங்கள வழியிலே விட்டுருங்க. நீங்க அவநம்பிக்கை இன்னைக்கு நீட் இருக்குமா இருக்காதா அப்படின்றதுனாலதான் அவங்க தடுமாறுறாங்க. ஆனா அதையும் மீறி இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படித்த மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு நல்லா அவங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த ஒரு திட்டமே ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அதை தாண்டி வர வேண்டியதுதான் எல்லாரோட கடமை. இன்னைக்கு மாணவர்கள் அதை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி முழுமையாக தெரியாமல், அந்த மருத்துவ கல்வியை பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் தான் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்னை போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு தீவிரமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரியில் எப்படிப்பட்ட மாணவர்கள் சேர்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகவே கட்டாயப்படுத்தி சேர்ந்த மாணவர்கள் படிக்க முடியாமல் தவித்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படித்த மாணவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கிராமப்புற மாணவர்கள் வந்து சேர முடியாத நிலை இருந்ததை நாம பார்த்திருக்கிறோம். ஆக இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கின்ற பெரும் முதலாளி கூட தனது குழந்தையை அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியாது. இது புரட்சியா இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஆக தயவு செய்து உங்க அரசியல் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாணவர்களை படிக்க விடுங்க. ஒருவேளை உங்களை நீட்டு தேர்வை எடுக்க முடியும்னா அதுக்கு நீங்க சட்ட ரீதியா நீங்க எது வேணாலும் செய்யுங்க. ஆனா இப்ப
அது நடைமுறையில் இருக்கும்போது ஏன் அந்த அவநம்பிக்கை விதைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. எனக்கு நீட் தேர்வு விவகாரம் ஒருபுறம் இருந்தாலும், புதுச்சேரியில அரசு நிர்வாகத்துல நீங்க வந்து சரியா கவனம் செலுத்துறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சு, அது தொடர்பாக தான் இந்த தேநீர் விருந்த புறக்கணிக்கிறோம். வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஆட்சியில, கூட்டணி ஆட்சியில இருந்தாங்க, ஸ்மார்ட் சிட்டில ஒரு வேலை நடக்கல. இதுக்கு முன்னால என்ன வேலை நடந்தது, நாங்க என்ன வேலை நடக்கலன்னு சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணன் சிவாவே வந்து என்கிட்ட பேசட்டும், நேரடியா வரட்டும், புறக்கணிக்கலாம். ஆளுநர் மாளிகையின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. நான் சாமானிய மக்களையும் பார்க்கிறேன், என்னை எதிர்ப்பவர்களையும் நான் பார்க்கிறேன். அண்ணன் சிவா வந்து என்கிட்ட நேரடியா வந்து சொல்லட்டும், இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் திருத்திக்கிறேன். நான் திருத்த வேண்டிய அளவுக்கு இங்க எந்த தப்பும் நடக்கவும் இல்லை. சும்மா அவங்க அரசியல் விளம்பரத்துக்காக நான் புறக்கணிக்கிறேன் புறக்கணிக்கிறேன்னா, நாங்க உங்களை விட சேவையில் அதிகமானவர்கள் இந்த விருந்துக்கு வராங்க, அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டை சொல்லி கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. அண்ணன் சிவா வரட்டும், எதுல தப்புன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்றேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி தமிழிசை.